யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ், நியூ இந்தியா அஷூரன்ஸ், ஓரியண்டல் இன்சூரன்ஸ், நேஷனல் இன்சூரன்ஸ் ஆகிய 4 பொது காப்பீட்டு நிறுவனங்களும் மத்திய அரசின் நிர்வாகத்தின் கீழ் இருந்து வருகின்றன. இந்நிலையில் இந்நிறுவனங்களின் பங்குகளில் குறைந்தது 51%, அதாவது பெரும்பான்மை பங்குகளை மத்திய அரசு கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் என்ற தற்போதைய விதியில் திருத்தம் செய்யும் அம்சம் மசோதாவில் இடம்பெற்றுள்ளது. மேலும் பொது காப்பீட்டு நிறுவனங்களின் இயக்குநர்களின் பொறுப்புகள் தொடர்பான விதிகளிலும் மாற்றம் செய்யப்படுகிறது. இந்த மாற்றங்கள் தனியார் மயமாக்கலுக்கான முதல் படி என கருதப்படுகிறது. ஆனால் பொது காப்பீட்டு நிறுவனங்களை தனியாருக்கு விற்கும் திட்டம் தங்களுக்கு இல்லை என்றும், சந்தை போட்டியை சமாளிக்க நிதி ஆதாரத்தை திரட்டுவதே தங்கள் நோக்கம் என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் அளித்துள்ளார். ஆனால் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனத்தை முதலில் தனியாருக்கு விற்கலாம் என மத்திய அரசுக்கு திட்டமிடல் அமைப்பான நிதி ஆயோக் அண்மையில் அறிக்கை சமர்ப்பித்திருந்தது. ஏற்கனவே பொதுத்துறை நிறுவன பங்கு விற்பனை மூலம் தங்கள் நிதி பற்றாக்குறையை சமாளிக்க மத்திய அரசு முழுவீச்சில் செயல்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நாட்டின் மிகப்பெரிய காப்பீட்டு நிறுவனமான எல்ஐசியின் பங்குகள் விற்கப்படும் என்று அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது. தற்போது பொது காப்பீட்டு நிறுவன பங்குகளை விற்க மசோதா கொண்டு வந்துள்ளது. கொரோனா காலகட்டத்தில் மருத்துவ காப்பீடு எடுப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது தெரிய வந்துள்ளது. இதற்கான காரணங்களை விளக்குகிறார் செய்தியாளர் ஹேமா. மருத்துவ செலவுகளுக்காக இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறதும் அதற்கு பிறகு போய் இழப்பீடு வாங்குறதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனா கோவிட் தொற்று ஆரம்பிச்ச உடனே இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்காதவங்களும் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதன்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1.28 கோடி மக்கள் கொரோனா இன்சூரன்ஸ் பாலிசிகளில் எடுத்திருக்காங்க. நோய் தொற்று ஆரம்பிச்ச உடனே இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தின் கீழே கொரோனா கவச் மற்றும் கொரோனா ரக்ஷ் அப்படிங்கிற 2 புது பாலிசிஸை தொடங்கியிருக்காங்க. கொரோனா கவச் மூலம் இதுவரைக்கும் 42 லட்சம் பேரும், கொரோனா ரக்ஷ் மூலம் 5.36 லட்சம் பேரும் பயனடைஞ்சிருக்காங்க. இதுவரைக்கும் பிரீமியம் மட்டும் கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கிறதாக இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் தெரிவிச்சிருக்காங்க. ஆயுள் காப்பீட்டு தொழில் என்பது கிட்டத்தட்ட 2019லேருந்து 2023 வரைக்கும் 5.3% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. 2020ஆம் ஆண்டு இந்தியாவின் காப்பீட்டு சேவையோட வளர்ச்சி மட்டுமே 3.76%. அதே வந்து ஆயுள் காப்பீட்டோட வளர்ச்சின்னு பார்த்தோம்னா 2.82% இருந்திருக்கு. நாட்டோட ஆயுள் காப்பீட்டு தொழில் என்பது அடுத்த 3-5 ஆண்டுகளுக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 15% வளர்ச்சி அடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்து பேசுவதற்காக காப்பீட்டு ஆலோசகர் திரு ஆனந்தமோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இப்ப பொது காப்பீட்டு நிறுவனங்களுடைய பங்கு விற்பனைக்கு வழிவகுக்கக்கூடிய சட்ட திருத்தத்தை மக்களவையில மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஒருபுறம் எதிர்ப்புகளும் இருக்கு எதிர்கட்சிகளிடமிருந்தும், அதே போல பொது காப்பீட்டு நிறுவனத்துடைய ஊழியர்களிடமிருந்தும். நீங்க எப்படி பார்க்கறீங்க, உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? அதாவது 1971 கிட்டத்தட்ட 106 தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகளை அன்றைக்கு இருந்த பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் தேசியமயமாக்கினார்கள். ஏனென்றால் அதுவரை இருந்த கம்பெனிகள் 106 கம்பெனிகளும் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுகிறது என்று சொல்லித்தான் அது தேசியமயமாக்கப்பட்டது. 1956 எல்ஐசி தேசியமயமாக்கப்படும் போதே அன்றைக்கிருந்த நிதியமைச்சர் தேஷ்முக் அவர்கள், நாங்கள் பொது காப்பீட்டுத் துறையில் நடக்கின்ற தில்லுமுழுகளையும் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம், அவர்களும் அந்த தில்லுமுழுகளை குறைக்கவில்லை என்று சொன்னால், சரி செய்யவில்லை என்று சொன்னால் பொது காப்பீட்டுத் துறையும் தேசியமயமாக்கப்படும் என்று பாராளுமன்றத்தில் அறிவித்தார். 1956 அந்த எச்சரிக்கையும் மீறி 1971 வரை பார்த்தீங்களானால் ஒரு 100 தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் மூடப்பட்டது, பொது காப்பீட்டு நிறுவனங்கள் மூடப்பட்டது தனியார் கம்பெனிகள். ஆகவே தான் 1971 தேசியமயமாக்கப்பட்டது. 1971 இன்றைக்கு 2021 50 ஆண்டு காலத்தில் இந்த பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனியோட வளர்ச்சி, குறிப்பாக கிராமப்புறங்களில் சேவை, குறிப்பாக சாதாரண மக்கள், ஏழை விவசாயிகள் உட்பட, சாதாரண கூலி தொழிலாளி உட்பட அவர்களுக்கான காப்பீடு திட்டங்கள் என்பது எல்லாம் பொதுத்துறை மூலமாக இன்னைக்கு சாத்தியமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் என்ன துரதிருஷ்டவசம் என்று சொன்னால், 2016 இந்த சட்டத்தில் ஜெனரல் இன்சூரன்ஸ் பிசினஸ் நேஷனலைசேஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய பொது காப்பீடு தேசியமயமாக்கப்பட்ட சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்து 49% பங்குகளை இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகளுடைய, பொது இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய 4 பொது இன்சூரன்ஸ் கம்பெனியோட பங்குகள் 49% விற்கலாம் என்று கொண்டு வந்தார்கள். 2016 அது கொண்டு வந்தார்கள். 2017 நியூ இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனியோட பங்குகள் ஒரு 14.56% விற்கப்பட்டது. அது ஐபிஓ என்று சொல்லக்கூடிய ஷேர்ஸ் மூலமாக விற்கப்பட்டது.
ஆனால் நேற்றைய தினம் அவர்கள் தாக்கல் செய்யப்பட்ட அந்த மசோதா என்பது மிக மோசமாக 100% அரசு கட்டுப்பாட்டில் இருந்து தனியாருக்கு கொடுக்கலாம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதைதான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் உண்மைக்கு புறம்பாக பல விஷயங்களை மாண்புமிகு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நாங்கள் தனியார் மயமாக்கவில்லை என்று சொல்கிறார். தனியார் மயமாக்கவில்லை என்று சொன்னால் எதற்காக 10B என்று சொல்லக்கூடிய ஜிப்னா ஆக்ட்ல 10B என்பது 51% அரசின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நேற்றைக்கு வந்த சரத்து என்பது சட்ட திருத்தம் என்பது அந்த 51% என்கின்ற அந்த கரார் அந்த அந்த கிளாஸை வந்து டோட்டலாக எடுத்துடுறாங்க, ஒமிட் பண்ணிடுறாங்க. அப்ப 10B ஒமிட் ஆச்சுன்னா 100% விற்கலாம். 100% வித்த பிறகு அரசின் கட்டுப்பாடு இருக்குமா, பொதுத்துறை என்று சொல்ல முடியுமா? எப்படி நிதியமைச்சர் வந்து நாங்கள் ப்ரைவேடைஸ் பண்ணலன்னு சொல்றாங்கன்னு எங்களுக்கு புரியல. நம்மளுக்கு ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா 24B சொல்லிட்டு ஒரு புது கிளாஸை சேர்க்கிறாங்க. அது என்ன சொல்கிறது என்று சொன்னால் அரசுடைய கட்டுப்பாட்டு முழுமையாக விளக்கப்படும் என்பது சொல்றாங்க. டைரக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட்ல இருந்து பாலிசி மேக்கிங்ல இருந்து மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல்ல இருந்து ஒருவேளை அரசாங்கம் தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இதை வாங்கினால் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் முழுமையாக போகும் என்று சொல்லக்கூடிய 24B என்கிற கிளாஸை அமுல்படுத்திருக்காங்க. ஆனா அவங்க பாராளுமன்றத்தில் எத்திக்கு திருப்பி திருப்பி சொல்றாங்க, இது தனியார் மயமக்களுக்கான முயற்சிகள் கிடையாது, நாங்கள் நிதி திரட்டுவதற்கான முயற்சி தான், சாதாரண மக்கள் கிட்டதான் போக போறோம். அப்படி பல விஷயங்களை உண்மைக்கு மாறான விஷயங்களை சொல்றதுனால்தான் நேற்றைக்கு நாடு முழுவதும் எல்லா ஊழியர்களும் உடனடியாக ஆர்ப்பாட்டத்தில் இறங்கி இருக்கின்றோம், நாங்கள் பெரிய போராட்டத்தை நடத்த இருக்கின்றோம். சந்தை போட்டியை சமாளிக்க நிதி ஆதாரத்தை திரட்டுறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு முயற்சி முன்னெடுக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே கொரோனால பொருளாதார வளர்ச்சியும் சரிந்திருக்கக்கூடிய நிலையில அந்த மாதிரியான நோக்கத்தில் இதை பார்க்க முடியாதா? அதாவது சந்தை போட்டி, நான் ஏற்கனவே 27 தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இருக்கிறது, 4 பொதுத்துறை இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இருக்கிறது. ஆகவே சந்தை போட்டி என்பது ஏற்கனவே போட்டி இருந்து கொண்டிருக்கிறது, அதனால புதுசா ஒரு போட்டி எல்லாம் நம்ம உருவாக்க வேண்டாம். இன்னொன்று, இந்த போட்டிகளுக்கு நடுவே பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனிகள் எப்படி செயல்படுகிறது என்று பார்க்கின்றோம். ஏன்னா தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் பல்வேறு தில்லுமல்களை இப்போதும் செய்து கொண்டிருக்கிறார்கள். 1971 முன்பு அவர்கள் தேசியமயமாக்கப்பதற்கு முக்கிய காரணமே தில்லுமல்லுகள் தான். இன்றைக்கும் அதையெல்லாம் தொடர்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சாமானிய மக்களுக்கான காப்பீடு என்பது மறுக்கப்படுகிறது பாக்குறோம் நம்ம. ஆகவே போட்டி என்பது இன்னைக்கு கார்பரேட் கிட்ட வாங்கின்ற சில பிரீமியத்துக்கான போட்டி என்பது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சாமானிய மக்கள் கொடுக்கின்ற காப்பீடில் எந்த போட்டியும் கிடையாது. அது முழுக்க முழுக்க பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனிகள் தான் பண்ணி கொண்டிருக்கிறது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி தான் தமிழ்நாடுடைய அரசு மருத்துவ காப்பீடு திட்டம் 1.5 கோடி குடும்பங்களுக்கு, கிட்டத்தட்ட 6 கோடி தமிழ்நாட்டில் இருக்கின்ற 6 கோடி மக்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டத்தை யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி தான் கொடுக்கிறார்கள். யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி தான் மகாராஷ்டிராவில் இருக்கின்ற ஜோதிபா புலே அங்க ஆரோக்கிய திட்டம் என்று சொல்லக்கூடிய அங்கு மருத்துவ காப்பீடு திட்டத்தை 2.11 கோடி மக்களுக்கு குடும்பங்களுக்கு கொடுக்கிறார்கள். அப்படி என்றால் கிட்டத்தட்ட 8 கோடி மக்களுக்கு மகாராஷ்டிராவில் யுனைடெட் இந்தியா கவர் கொடுக்குறாங்க. இப்படி பாத்தீங்கன்னா நாடு முழுவதும் ஒரு 50 கோடி சாமானிய மக்களுக்கு காப்பீடை நாங்க கொடுக்கிறோம். பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்குறாங்க, அவர்கள் ஒரு 4 கோடி கொடுப்பாங்க, 5 கோடி கொடுப்பாங்க தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒட்டு மொத்தமா எல்லாம் சேர்ந்து. போட்டி அதனால வந்து எதுல நிக்குது என்றால் பெரிய பெரிய கார்பரேட் கிட்ட இருந்து வாங்க பிரீமியத்தை நாங்களும் வாங்குறோம், அவங்களும் வாங்குறாங்க, அதுல போட்டி இருக்கு. ஆனா சாமானிய மக்களுக்கு சேவைன்னு சொல்லும் போது இந்த 4 பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனிகள் தான் செய்யறார்களே தவிர, நிச்சயமாக தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் கிராமப்புறங்கள் பக்கம் திரும்பி கூட பாக்குறது இல்ல. ஒரே ஒரு புள்ளி ஒரு IRD என்ன சொல்றாங்கன்னா, ஒட்டு மொத்தமாக இருக்கின்ற 2500 கிளைகள் தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு, 27 கம்பெனிகளுக்கு 2500 கிளைகள் இருக்கிறது. அதுல 97% கிளைகளை வெறும் நகரப்புறங்களில் மட்டும் வைத்திருக்கிறார்கள். நகரப்புறங்கள்னா ஏ கிளாஸ் சிட்டிஸ் மட்டும் தான், பி கிளாஸ் சிட்டிஸ் மட்டும் தான், Tier 1, Tier 2 சிட்டிஸ் என்று சொல்வார்கள். ஆனால் பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய கிளைகள் என்பது 8000 கிளைகள் இருக்கிறது. அந்த 8000 கிளைகளில் 40% கிளைகளை நாங்க Tier 3, Tier 4, Tier 5, Tier 6 வெறும் 5000 பேர் தான் பாப்புலேஷன் இருப்பாங்க, மக்கள் தொகை இருப்பாங்க. அங்க போய் எங்களுடைய அலுவலகத்தை நாங்க திறந்து வச்சிருக்கோம். சாமானியமா வருகின்ற குப்பனுக்கும் சுப்பனுக்கும் முனியனுக்கும் கதவை திறந்து வச்சுட்டு வாங்க பாலிசி போடுங்கன்னு சொல்றோம். இதுதான் பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனிகள். ஆனால் அவங்க வெறும் பாம்பேலயும் கல்கட்டாலையும் மெட்ராஸ்லயும் டெல்லியிலயும் மட்டும் அவங்க ஆப்ரேட் பண்றாங்க. அதுதான் மெட்ரோ சர்வீஸ்ல மட்டும் ஆப்ரேட் பண்றதுதான் தனியார் இன்சூரன்ஸ் 97%.
நாங்க 40% கிராமப்புறங்கள், 60% தான் நாங்க நகரப்புறங்கள்ல. இதுதான் வித்தியாசம். இப்படிதான் போட்டி பார்க்க வேண்டும். இந்தியா போன்ற ஒரு, அதுவும் கொரோனா காலகட்டத்தில் பொருளாதாரம் மிகவும் வீழ்ச்சி அடைந்திருக்கிற ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு சாமானிய மக்கள் கிட்ட போய் ஒரு காப்பீடு சேர வேண்டும் என்று சொன்னா, நீங்க இருக்கிற கதவுகளும் மூடி விட்டீங்கன்னா அப்புறம் யார் உங்களுக்கு சாமானிய மக்களுக்கு காப்பீடு கொடுப்பாங்க? கீழே இருக்கக்கூடிய கிராமத்தை சேர்ந்தவர்களும் கூட அந்த காப்பீட்டு நிறுவனத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என்றால் அரசால் மட்டும்தான் முடியும் அப்படின்றதான பாயிண்ட் முன் வச்சிருக்கீங்க.